شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم இப்போது நமக்கு மத்தியில் இளைஞர்களும் மனோயிச்சையும் என்கிற தலைப்பில் பேசுவதற்காக ஷேக் ஜாஃபர் அலி சித்திகி உமரி மதனி ஹஃபிதவுல்லா அவர்களை நான் அழைக்கிறேன். ஷேக் அவர்கள் குரானை முழுமையாக ஹிஃப்த் செய்த பிறகு தன்னுடைய மார்க்க அடிப்படை கல்வியை ஜாமியா தாருசலாம் உம்ராபாத்தில் கற்ற பிறகு ஜாமியா இஸ்லாமியா மதீனா முனவராவில் ஹதீஸ் துறையில் ஷேக் அவர்கள் பிஏ பட்டத்தை பெற்றார்கள். அதே நேரத்தில் அல் மஸ்ஜிது நபவியில் நடைபெறக்கூடிய ஹலக்காக்களில் பல அறிஞர்களிடம் மார்க்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் படித்திருக்கிறார்கள். இப்போது ஷேக் அவர்கள் ஜாமியா தாருசலாம் உம்ராபாத்தில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஷேக்குடைய நேரத்திலும் ஆயுட்காலத்திலும் ஹிதுமத்துகளிலும் பர்கத் செய்வானாக. ஃபலியதஃபத்தல் மஷ்கூரன் ஷேக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا استجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனது சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபியீன் தபே தாபியீன்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மதிப்பிற்குரிய உலமா பெருமக்களே, நிர்வாகிகளே, இளைஞர்களே மற்றும் இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நாம் அனைவர்களும் இந்த மகத்தான நிகழ்ச்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த அமர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இதற்கான நற்கூலியை இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, முதலில் நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்ததாக மார்க்க அறிஞர்கள், உலமா பெருமக்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகளுக்கு நீங்கள் நன்றியே செலுத்த வேண்டும். ஏனென்றால் உங்களுக்காக கவலைப்படக்கூடிய மக்கள் இந்த காலத்திலும் இருக்கின்றார்கள். இந்த மாநாட்டின் தலைப்பு என்ன என்பதை உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். இளைஞர்கள் மாநாடு. அதாவது இந்த மாநாட்டிலே இளைஞர்களை கொண்டு கவலைப்படக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்றது, உலமா பெருமக்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள். ஆகவே முதலில் நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்ததற்கு பிறகு இவர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் உங்களுக்காக இவர்கள் கவலைப்படுகின்றார்கள். இந்த இஸ்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும், நடைமுறையில் நீங்கள் அதனை கொண்டு வர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாநாட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே முதல் செய்தி என்னவென்றால் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ்விற்கும் இந்த பொறுப்பாளர்களுக்கும். அடுத்ததாக இளைஞர்கள், சுபஹானல்லாஹ், சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் இளைஞர்கள் அந்த முன்னேற்றத்திற்கும்
அந்த வெற்றிக்கும் ஒரு முக்கியமான பங்காக அவர்கள் திகழ்வார்கள், திகழ வேண்டும். ஆனால் இன்றைய காலத்தில் இளைஞர்களின் நிலைமை என்ன? கவலைப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இளைஞர்கள் இன்றைய காலத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், கவலைப்படக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சற்று நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை? ஏன் உங்களுடைய நடைமுறையில் இஸ்லாம் இல்லை? ஏன் அல்லாஹ்வின் திருப்தி பெறக்கூடிய மக்களாக நீங்கள் மாறவில்லை என்று நீங்கள் சிந்தித்தீர்களா? சிந்திக்கும் பொழுது நமக்கு பல காரணங்கள் நமக்கு முன்னால் வருகின்றன. அந்த காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், இன்றைய காலத்தில் இளைஞர்களின் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் மனோ இச்சையை முற்றிலும் பின்பற்றக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அனைத்து குழப்பங்களுக்கும் தீமைகளுக்கும் ஒரு முக்கியமான முதல் காரணம் என்னவென்றால், நீங்கள் மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஒருவர் மனோ இச்சையை பின்பற்றும் பொழுது அவனுக்கு சத்தியம் சத்தியம் தெரிவதில்லை. ஏனென்றால், இறைமறையாம் குரானை நீங்கள் புரட்டி பாருங்கள். அல் கசஸ் எனும் அத்தியாயத்திலே இறைவன் தெள்ளி தெளிவான முறையில் கூறுகின்றான், நபியே, இவர்கள் உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இவர்கள் மனோ இச்சையை தான் பின்பற்றுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சத்தியத்தை உங்களால் உணர முடியவில்லை, சத்தியத்தின் பாதையில் நிலைத்திருக்கவில்லை, அந்த அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் அல் மன்ஹஜுர் ரப்பானி சஹீஹான கொள்கையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் மனோ இச்சையை தான் பின்பற்றுகிறீர்கள். மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன் சத்தியத்தை மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் அந்த வசனத்தில் நாம் விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. ஃபைலம் யஸ்தஜீபு லக் ஃபலம் அன்னமா யத்தபியூன அஹ்வாஅஹும். இரண்டாவது, மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் தங்களுடைய உள்ளத்தை அவர்களால் சுத்தம் செய்ய முடியாது. இந்த மார்க்கம் வந்தது எதற்காக? நம்முடைய உள்ளங்களை சுத்தம் செய்வதற்காக தான் இந்த மார்க்கம் வந்தது. ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மியீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிஹி வயுஸக்கீஹிம் அத்தஸ்கியா. உங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம், இறைமறையாம் திருக்குரான், நபித்துவத்தை இறைவன் சுபஹானல்லாஹ் நமக்கு வழங்கினான். ஆனால் நம்முடைய உள்ளங்களில் மாற்றத்தை நம்மால் காண முடியவில்லை. ஏன்? நாம் மனோ இச்சையே பின்பற்றுகின்றோம். ஆதாரம் என்ன? குர்ஆனை புரட்டி பாருங்கள். 26வது பாகம், முஹம்மது என்னும் சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனத்திலே, முனாஃபிகீன்கள், நயவஞ்சக்காரர்கள், ஏன் அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? உபதேசம் செய்யக்கூடியவர் யார்? அல்லாஹு அக்பர், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இமாமுல் அம்பியா, கைருல் பஷர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உபதேசம் செய்யக்கூடியவர் யார்? அல்லாஹ்வின் தூதர். இருந்த பின்பும் அவர்களுடைய உள்ளத்தில் எந்த ஒரு மாற்றமும் அவர்களால் உணர முடியவில்லை. ஏன்? ஏனென்றால், அந்த காரணத்தை இறைவன் குறிக்கும் பொழுது கூறுகின்றான், உலாயிகல்லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம் வத்தபஉ அஹ்வாஅஹும். இவர்களுடைய இதயங்களின் மீது இறைவன் முத்திரையிட்டு விட்டான், மேலும் இவர்கள் மனோ இச்சையை தான் பின்பற்றுகின்றார்கள் என்று தெளித்தெளிவான முறையில் அந்த காரணத்தை இறைவன் கூறுகின்றான். மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் ஜுமாவுடைய இறை உரையிலே நாம் அல்ஹம்துலில்லாஹ் வருகை தருகின்றோம். இஸ்லாமிய நிகழ்ச்சிகளில் நாம் கலந்து கொள்கின்றோம். இருந்த பின்பும் நம்முடைய உள்ளங்களில் ஏன் மாற்றம் வருவது கிடையாது என்றால், நாம் மனோ இச்சையை முற்றிலும் பின்பற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் அவர்கள் என்னை அழைக்கும் பொழுது ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தார்,
அல்லாஹு அக்பர். நபியை நீங்கள் பார்த்தீர்களா? ஒருவர் தன்னுடைய மனோ இச்சையை அவன் கடவுளாக ஆக்கி கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு கடவுள் யார்? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு கடவுள் அவர்களுடைய மனோ இச்சை தான். என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகின்றான். தவறான வழியில் நீங்கள் சென்று விடுவீர்கள். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளைஞர்களே, கவனமாக கேளுங்கள். ஆண்கள் பெண்கள் கவனமாக கேளுங்கள். மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன் ஒருபோதும் அல்லாஹ்வின் திருப்தியை அவனால் பெற முடியாது. மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன் ஐவேளை தொழுகையை சஹியான முறையில் நிறைவேற்ற முடியாது. மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன் ஏகத்துவத்தை மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன் சலஃபுமார்களின் அந்த கொள்கையை, நல்லடியார்களின் அந்த அல் அகீதா அஸ் ஸஹீஹ அஸ் ஸாஃபியா, அந்த சஹீஹான கொள்கையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன் அல்லாஹுவின் தூதரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னஹவை வழிமுறையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன் அல்லாஹுவின் கடமைகளை சரியான முறையில் அவனால் நிறைவேற்ற முடியாது. மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன் பெற்றோர்களை அவன் கண்ணியப்படுத்தக்கூடியவனாக அல்ல, மாறாக அவன் பெற்றோர்களை அவமதிக்கக்கூடியவனாக தான் மாறுவான். மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் உள்ளத்தை சுத்தம் செய்யக்கூடிய அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளைஞர்களே, நம்மில் ஒவ்வொருவரும் சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். மனோ இச்சையை நாம் பின்பற்றுகின்றோமா இல்லையா? இப்பொழுது ஒரு கேள்வி. நான் நான்கு விஷயங்களை இங்கே உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கவனமாக கேளுங்கள். எப்படி நம்மால் அதை உணர முடியும்? நான் மனோ இச்சையை பின்பற்றுகின்றேனா இல்லையா என்று என்னால் எப்படி அதை உணர முடியும்? அடையாளங்கள் என்ன? நான்கு விஷயங்களை கவனமாக கேளுங்கள். இந்த நான்கு விஷயங்கள் இல்லையெனில், அந்த நான்கு விஷயங்களில் ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் மனோ இச்சையை பின்பற்றுகிறீர்கள். அந்த நான்கு விஷயங்கள் என்ன? முதலாவதாக, மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவனின் ஒரு முதல் அடையாளம் என்னவென்றால், கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் அவன் ஹராமான பாதையை தான் அவன் தேர்ந்தெடுப்பான். ஹலாலான பாதை அவனுக்கு இறைவன் கொடுக்க மாட்டான். ஹராமான பாதையை தான், தவறான வழிமுறையில் அவன் செல்வத்தை அடைய வேண்டும் என்று அவன் நினைப்பான். இது முதல் அடையாளம். ஹராமான காரியங்களில் இவர்கள் மூழ்கி இருப்பார்கள். இரண்டாவது, தவறான விஷயங்கள், குறிப்பாக இன்றைய காலத்தில் காதல், கல்யாணத்திற்கு முன்பு இப்படிப்பட்ட பாதையில் இவர்கள் மூழ்கி இருப்பார்கள். பெண்களோடு தவறான தொடர்பை இவர்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள். இது இரண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளம், ஆபாசமான விஷயங்களை இவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அல் ஃபஹ்ஷா, அல்லாஹ்வின் மூலம் தடை செய்யப்பட்ட ஆபாசமான காரியங்கள், அதாவது சோஷியல் மீடியாவை இவர்கள் தவறான முறையில் பயன்படுத்துவார்கள். இது மூன்றாவது அடையாளம். நான்காவது அடையாளம், வீணானவற்றில் இவர்கள் மூழ்கி இருப்பார்கள். மது, போதைப் பொருட்கள் போன்ற விஷயங்களில் இவர்கள் மூழ்கி இருப்பார்கள். வகுன்னா நஹூது மஅல் காயூதீன். இந்த நான்கு விஷயங்களில் ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்றால், நீங்கள் மனோ இச்சையை பின்பற்றுகிறீர்கள் என்பதற்கு ஆதாரம். கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் தவறான வழிமுறையை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள். ஹராமான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். இரண்டாவது, காதல் விஷயத்தில் நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்கள். கல்யாணத்திற்கு முன்பு வாலிபர்கள், கல்யாணத்திற்கு பிறகு இளைஞர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பெண்களோடு அவர்களுடைய தவறான தொடர்பு இருக்கின்றது என்றால் அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்கள். மூன்றாவது,
ஆபாசமான காரியங்களை, ஆபாசமான வீடியோக்களை பார்க்கக்கூடிய நிலைமையில் இன்றைய இளைஞர்கள் தள்ளப்பட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய தனிமை எப்படி இருக்கின்றது என்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் சற்று சுய பரிசோதனை செய்து பாருங்கள். உங்களுடைய தனிமை எப்படி இருக்கின்றது? ஆபாசமான காரியங்களை நீங்கள் பார்க்கிறீர்களா? அந்த வீடியோக்களை, சினிமாக்களை, அந்த ஆபாசமான விஷயங்களை நீங்கள் பார்க்கிறீர்களா என்றால் நீங்கள் மனோ இச்சையை பின்பற்றுகிறீர்கள். நான்காவது முக்கியமான விஷயம், வீணானவற்றில் மூழ்கி இருப்பார்கள். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர் இதர்குஹு மா லா யஅனி. ஒரு முஸ்லிமின் அடையாளம் என்னவென்றால், வீணானவற்றிலிருந்து முற்றிலும் விலகி அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான். ஆனால் இவன் அல்லாஹு அக்பர், வீணானவற்றில் தான் மூழ்கி இருப்பான். சரி வாருங்கள், மனோ இச்சையை விட்டு நாம் எப்படி விலகி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, அல்லாஹுவின் பக்கம், ரசூலின் பக்கம் நாம் விரைந்து வர வேண்டும். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் முற்றிலும் நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு முஸ்லிமின் முதல் அடையாளமே இதுதான். அல்லாஹ்வின் ஒரு செய்தி நமக்கு போதிக்கப்படுகின்றது என்றால், நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு உணர்வு, அல்லாஹு அக்பர், நான் அதை ஏற்றுக்கொள்வேன், அதன் பால் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வேன் என்ற சிந்தனை உங்களுடைய மனதில் வர வேண்டும். அல்லாஹு அக்பர், உங்களுடைய உள்ளம் அல்ஹம்துலில்லாஹ் சஹீஹான நிலைமையில் தான் இருக்கின்றது என்பதற்கு ஒரு அடையாளம். இளைஞர்களே, நீங்கள் அல்லாஹுவின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் நீங்கள் விரைந்து வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர்ரசூல் இதா தஆகும் லிமா யுஹீக்கும். உங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் இந்த அல்லாஹ்வும் இந்த தூதரும் உங்களுக்கு போதிக்கின்றார்களே, அதன் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், அதை நீங்கள் மனதால் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகின்றான். நமக்கு வெற்றி, நிம்மதி எதில் இருக்கின்றது? அல் குர்ஆன் வஸ்ஸுன்னா. அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறியவில்லை இல்லையா? குர்ஆன் சுன்னாவின் முக்கியத்துவத்தை நாம் அறியவில்லை. ஒரு இளைஞரிடம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இளைஞனே, நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் சுன்னாவை புறக்கணிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று அவன் முன்னால் போதித்தால் அவன் அதை மனதால் ஏற்றுக்கொள்கின்றானா? இல்லை. ஏன் சுன்னாவை புறக்கணிக்கக்கூடிய நிலைமையில் நாம் ஏன் தள்ளப்பட்டோம் என்றால், உள்ளம் மனோ இச்சையை தான் பின்பற்றுகின்றது, குர்ஆனை பின்பற்றுவது அல்ல. ஒரு உள்ளத்தில் இரண்டு விஷயங்கள் வந்து ஒன்று சேராது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்று நீங்கள் மனோ இச்சையை பின்பற்ற வேண்டும், இல்லையெனில் நீங்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவன் ஒருபோதும் மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவனாக உங்களால் காண முடியாது. ஆகவே மனதால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். முற்றிலும் நீங்கள் குர்ஆன் சுன்னாவை அல்ஹம்துலில்லாஹ் உறுதியான நம்பிக்கை கொண்டு நடைமுறையில் அதை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அடுத்ததாக, மனோ இச்சையை விட்டு விலகி வாழ வேண்டும் என்றால், அல்லாஹு அக்பர், இறையச்சம், அத்தக்வா, பயபக்தி. உங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ்வின் அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆனிலே ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு உபதேசத்தை பல இடங்களில் இறைவன் கூறியிருக்கின்றான். அந்த உபதேசம் என்னவென்றால், இத்தகுல்லாஹ். நிகாஹுடைய ஹுதுபாவிலும், ஜுமாவுடைய ஹுதுபாவிலும் கதீப் அவர்கள், இமாம் அவர்கள், காவி அவர்கள் மூன்று நான்கு முக்கியமான வசனங்களை அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள். அந்த நான்கு வசனங்களின் முதல் செய்தி இறையச்சம். சஹாபா பெருமக்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சி சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் அவர்கள் நடத்தினால், முதல்
உபதேசம் அல்லாஹ்வின் தூதருடைய எல்லா நேரங்களிலும் முதல் உபதேசம் என்னவென்றால், இத்தகுல்லாஹ் உசிக்கும் இறை அச்சத்தை கொண்டுதான் அல்லாஹ்வின் தூதர் உபதேசம் செய்வார்கள். ஆகவே இளைஞர்களே, உண்மையான முறையில் நீங்கள் பயபக்தியை கொண்டவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். அப்பொழுதுதான் நிலைமையில் மாற்றம் ஏற்படும். அப்பொழுதுதான் உங்களுடைய உள்ளங்களில் மாற்றம் ஏற்படும், சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும், நம்முடைய நிலைமையில் மாற்றம் ஏற்படும். நாம் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய மக்களாக நம்மால் மாற முடியும். மக்களை நீங்கள் பாவங்களை விட்டுவிடுங்கள், அது சிறியதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும், நீங்கள் பாவங்களை முற்றிலும் விட்டுவிடுங்கள். இதுதான் இறையச்சம். இது சிறிய பாவம், இது பெரிய பாவம் என்று நீங்கள் அதை பிரித்து சிறிய பாவங்களில் நீங்கள் மூழ்கி இருக்காதீர்கள். மாறாக பெரிய பாவங்கள் இருந்தாலும் சரி, சிறிய பாவங்கள் இருந்தாலும் சரி, அதனை முற்றிலும் விட்டு விலகி வாழ்வதுதான் இறையச்சம். அந்த இறையச்சம் நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்றதா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்பொழுதுதான் நான் கூறினேன், இன்றைய இளைஞர்களின் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஃபித்னா, குழப்பம் என்னவென்றால், மக்களோடு வாழும் பொழுது மாஷா அல்லாஹ் ஒரு பயபக்தியை கொண்டு, இறையச்சத்தை கொண்டு அவர்கள் அந்த முகத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வருகின்றார்கள். மக்கள் அவரை பார்த்து கண்ணியப்படுத்துகின்றார்கள். மாஷா அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், சமுதாயத்தின் ஒரு சிறந்த மனிதன் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மனிதன் முத்தகியா, இறையச்சத்தை கொண்டு வாழக்கூடிய அந்த மனிதனா? இல்லை. உண்மையான மோமின் யார்? தனிமையிலும், நீங்கள் தனியாக அறையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தவறான விஷயங்கள் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அந்த நேரத்தில் இன்னி அகாஃபுல்லா, நிச்சயமாக நான் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்றேன் என்று நீங்கள் கூறினார், இதுதான் இறையச்சம். இளைஞர்களே, இதுதான் இறையச்சம். தனிமையில் நீங்கள் பாவத்தில் மூழ்கி இருந்தால் இது இறையச்சம் அல்ல. நீங்கள் மனோ இச்சையை இதுவரை நீங்கள் பின்பற்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். ஆகவே நீங்கள் எப்படி வாழ வேண்டும்? அல்லாஹு அக்பர். தனிமையில் உங்களுக்கு பாவங்கள், அந்த சோஷியல் மீடியாவை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைத்தாலும், அப்பொழுது அந்த சோஷியல் மீடியாவை நீங்கள் சகியான முறையில் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இதுதான் இறையச்சம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்ததல்லவா? யூசுப் எனும் அத்தியாயத்தை படித்து பாருங்கள். அல்லாஹு அக்பர். யூசுப் அத்தியாயத்தின் முக்கியமான செய்திகளில் ஒரு செய்தி இறையச்சம் தான். அந்த அரசனின் மனைவி விபச்சாரத்திற்கு அழைக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? யாரும் பார்க்கவில்லை, ஆனால் ரப் பார்த்து கொண்டிருக்கின்றான், இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இறைவன் அல் ஹய் அல் கய்யூம், அவன் கண்காணித்துக் கூடியவன், நித்திய ஜீவன் இறைவன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ், அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் வந்து வர வேண்டும். அதை நீங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமைகள் வரும். இளைஞர்களே, இந்த அமர்விலே நீங்கள் வாக்குறுதி அளியுங்கள். இதன் பிறகு நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றது என்றால், நீங்கள் மக்களோடு இருக்கும் பொழுது இங்கே யாராவது ஒரு ஆபாசமான விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. ஏன்? மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். யஸ்தஃபூன மின் الناس ولا يستخفون من الله. மக்களை பார்த்து நீங்கள் அஞ்சுகிறீர்களா? அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சவில்லையா? அல்லாஹ் எல்லா நிலைமையிலும் எல்லா நேரங்களிலும் அவன் உன்னை உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றானே, அவனுடைய அந்த கண்காணிப்பு உங்களுடைய மனதில் ஏற்படவில்லையா? ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நம்மில் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். சமூக மாஷால்லா சேவைகளில் நீங்கள் விரைந்து வருகிறீர்கள். உங்களுடைய தனிமை எப்படி இருக்கின்றது? அறையில் நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை என்ன? உங்களுடைய தொடர்பு என்ன? உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன? உங்களுடைய சிந்தனை என்ன என்பதை நீங்கள் சற்று கவனமாக நீங்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். அப்பொழுதுதான் நிலைமையில் மாற்றம் ஏற்படும். இன்னொரு முக்கியமான செய்தி, நாளை மறுமை நாளிலே நாம் விசாரிக்கப்படுவோம், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும் இல்லையா? மனு இச்சையை பின்பற்றாமல் நாம் வாழ வேண்டும் என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொர்க்கத்தை பெறக்கூடியவர்கள் யார் என்று பல இடங்களிலே சுபஹானல்லாஹ் பல பண்புகளை இறைவன் குறிப்பிடுகின்றான். அந்த வரிசையில் என்னுடைய தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஒரு முக்கியமான வசனம், வஅம்மா மன் கஃப மகாம ரப்பி வனஹ நஃப்ஸ அனில் ஹவா ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா. சொர்க்கத்தை பெற வேண்டும் அல்லவா? அல்லாஹும்மா ஜஅல்னா மின்ஹும். ஆமீன். அந்நாசியாத்தினும் அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஅம்மா மன் தகா, எவன் ஒருவன் அந்த வரம்பை மீறி வாழ்கின்றானோ, இறைவனின் சில வரம்புகள் இருக்கின்றன, அந்த வரம்புகளை நாம் மீறாமல் வாழ வேண்டும். எவன் ஒருவன் வரம்பை மீறி வாழ்கின்றானோ, ஆஃபரல் ஹயாத் துன்யா, மறுமை வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக அவன் உலகத்தை தான் அவன் தேர்ந்தெடுத்தான். ஃபைனல் ஜஹீமஹியல் மஅவா, அவனுடைய தங்குமிடம் நரகமாகும். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ, நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இந்த சிந்தனையோடு நீங்கள் வாழுங்கள். இதற்கு இந்த அத்தியாயம், இந்த வசனம் ஒரு முக்கியமான ஆதாரம். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ, எவன் ஒருவன் நாளை மறுமை நாளிலே ஹஷருடைய மைதானத்திலே அல்லாஹ்விற்கு முன் நிற்க வேண்டும் என்ற உணர்வோடு எவன் வாழ்கின்றானோ, وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى, தன்னுடைய ஆத்மாவை நஃப்ஸை மனோ இச்சையை விட்டு முற்றிலும் அவன் பாதுகாத்துக் கொண்டானோ, ஃபைனல் ஜன்னத் ஹியல் மஅவா, அவனுடைய தங்குமிடம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கமாகும். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் இந்த உணர்வு நாம் ஒருபோதும் விடக்கூடாது. எந்த உணர்வு? நாம் ஹஷருடைய மைதானத்திலே விசாரிக்கப்படுவோம், விசாரிக்கப்படுவீர்கள் என்ற சிந்தனையோடு நீங்கள் வாழுங்கள். கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் சிலர் மோசடி செய்வார்கள். என்ன நினைப்பார்கள்? அவனுக்கு தெரியவில்லை இல்லையா? ஒருவர் கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் மோசடி செய்கின்றான் என்றால் அவனுடைய சிந்தனை என்ன அவனுக்கு தெரியாது. ஒரு கிலோ சர்க்கரை கொடுக்க வேண்டும், அவன் 900 கிராம் 900 கிராம் வந்து சர்க்கரை கொடுக்கின்றான். ஏன்? அவன் அதை உணரவில்லை, அந்த மோசடியை அவன் உணரவில்லை. குரானை நீங்கள் புரட்டி பாருங்கள், 30வது பாகம் அல் முத்தஃபிஃபீனுடைய அத்தியாயத்தில் இறைவன் கூறுகின்றான், வைலுல்லில் முத்தஃபிஃபீன், இவர்களுக்கு கேடு, கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் இவர்கள் மோசடி செய்கின்றார்களோ அவர்களுக்கு கேடு என்று கூறி, அதன் பிறகு இறைவன் கூறுகின்றான், அலா யஸுன்னு உலாயிக அன்னஹும் மபஊஸூன் லியௌமின் அஸீம் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். மோசடி செய்யக்கூடிய இவர்கள் உணரவில்லையா? நம்பிக்கை கொள்ளவில்லையா? நாளை மறுமை நாளிலே, அந்த மகத்தான நாள், அந்த நாளிலே அல்லாஹு அக்பர், அகிலத்தார்களின் இறைவன் ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ், அவனுக்கு முன் இவர்கள் நின்று அல்லாஹ் இவர்களை விசாரிப்பானே, இதை அவர்கள் உறுதியான நம்பிக்கையாக இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று இறைவன் கேட்கின்றான். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் விசாரிக்கப்படுவோம் என்ற உணர்வோடு வாழ்வதற்கு நாம் முயற்சியை செய்வோம். உடலில் உள்ள உறுப்புகளை சஹிஹான முறையில் பயன்படுத்துங்கள். மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன் காதையும் கண்களையும் அவனுடைய உள்ளத்தையும் அவன் சஹிஹான முறையில் அவன் பயன்படுத்த மாட்டான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா.
மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவனின் மூன்று முக்கியமான அடையாளம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய அந்த செவி, அவனுடைய பார்வை தவறான விஷயங்களில் தான் மூழ்கி இருக்கும். குரானை கேட்கும் பொழுது அவன் அந்த குரானை பாரமாக நினைத்து அவன் கேட்பான். எத்தனை இளைஞர்கள் இருக்கின்றார்கள், பயணிக்கும் பொழுது அவர்களுடைய காதுகளில் அவர்கள் எதை கேட்கின்றார்கள்? குரானை கேட்கின்றார்களா? பாட்டை கேட்கின்றார்களா? ஆபாசமான விஷயங்களை அவர்கள் பார்க்கின்றார்களா? சினிமாவை அவர்கள் பார்க்கின்றார்களா என்றால் அவர்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சி, அவர்களுடைய காதுகளுக்கு, அவர்களுடைய உள்ளத்திற்கு எப்பொழுது நிம்மதி கிடைக்கின்றது என்றால் பாவங்களில் தான் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கின்றது. இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தால் உடனே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவம் மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள். சலஃப் மார்கள் கூறுகின்றார்கள், மின் அலாமத்தி நிஃபாக் ஸிக்லு ஸிக்ரி அலல் லிசானி ஃபதுப் இலல்லாஹ் ஃபயகிஃபு ஸிக்ரு அலா லிசானிக். ஒரு நயவஞ்சக்காரரின் அடையாளம் என்ன என்று தெரியுமா? அல்லாஹுடைய ஜிக்ர் செய்யும் பொழுது அவனுடைய நாவில் ஒரு பாரம் ஏற்படும். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தஃகுஃபிருல்லாஹ், இந்த அஸ்கார்கள் விக்ருகளை செய்தால் அவனுடைய நாவில் ஒரு பாரம் ஏற்படும், உள்ளத்தில் ஒரு பாரம் ஏற்படும் இல்லையா? அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள் என்றால் அந்த மனோச்சையின் காரணமாக தான். ஆகவே சலஃபுமார்கள் கூறுகின்ற ஃபதுபீலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள். இந்த ஜிக்ரை இறைவன் உங்களுடைய நாவில் இலகுவாக்குவான் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனுடைய வசனங்களை உங்களுடைய நாவில் இலகுவாக்குவான். நீங்கள் பாரமாக நினைக்க மாட்டீர்கள் இன்ஷா அல்லாஹ். அதே வரிசையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த செய்தியை நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு ஃபேமஸான செய்தி தானே இது. மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன், ஆரம்பத்தில் நான் கூறினேன், ஐவேளை தொழுகை விஷயத்தில் அவன் அலட்சியமாக இருப்பான். எத்தனை இளைஞர்கள் இருக்கின்றார்கள், சமூக சேவையில் முன்வரக்கூடிய இளைஞர்கள். அல்லாஹுவின் கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை ஐவேளை தொழுகை விஷயத்தில் அவர்கள் அலட்சியமாகவே இருப்பார்கள். இது அல்லாஹுவின் மூலம் கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய தண்டனை. இளைஞர்களை கவனமாக கேளுங்கள், உங்களுக்கு ஐவேளை தொழுகை நிறைவேற்றுவதற்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் நினைக்காதீர்கள், நான் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறந்த மூமின், சிறந்த முறையில் கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் நான் இருக்கின்றேன். அல்லாஹ்வின் மூலம் கிடைத்த ஒரு தண்டனை உங்களுக்கு. ஒரு இளைஞன் ஃபஜருடைய தொழுகை தொழவில்லை என்றால் எத்தனை வாரங்கள், எத்தனை மாதங்கள், ரமலானுடைய அந்த மாதத்திற்கு பிறகு எத்தனை மாதங்கள் கடந்தன? 10 மாதங்களில் நீங்கள் 10 தொழுகை நீங்கள் தொழுதீர்களா? ஃபஜருடைய தொழுகை அல்லாஹ்வின் தூதர் போதித்தார்களே, எவன் ஒருவன் அந்த சுஹுடைய தொழுகை, ஃபஜருடைய தொழுகை நிறைவேற்றுகின்றானோ அவன் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கின்றான். ஃபஹுவா ஃபீ ஜிம்மத்தில்லா என்று உங்களுடைய அந்த காலை அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆரம்பமாகும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இளைஞர்களே, இந்த அமர்விலே நீங்கள் வாக்குறுதி நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹ்விடத்திலே, ஐவேளை தொழுகையை நாம் சரியான முறையில் கடைபிடிப்போம், அதில் ஒருபோதும் நாம் அலட்சியமாக இருக்க மாட்டோம். நீங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமே இதுதான். கல்வி இருக்கின்றது, உங்களுக்கு மன்ஹஜ் இருக்கின்றது, கொள்கை இருக்கின்றது, எல்லா விஷயங்களையும் ஒரு பக்கம், ஐவேளை தொழுகை இல்லை என்றால் நீங்கள் முஸ்லீமே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஐவேளை தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். நான் கூறிய அந்த கருத்து மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள், ஐவேளை தொழுகை நிறைவேற்றுவதற்கான பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் அது அல்லாஹ்வின் மூலம் கிடைத்த ஒரு தண்டனை, உங்களுடைய பாவங்களுக்கு கிடைத்த தண்டனை அது. ஆகவே ஐவேளை தொழுகை விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது, மாறாக அதை நாம் சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இளைஞர்களே, வாலிப பருவம் அல்லாஹ்வின் மூலம் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அமானிதம். இந்த அமானிதத்தை நீங்கள் வீணாக்காதீர்கள். இந்த அமானிதத்தில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அருட்குடை இது வாலிப பருவம். அல்ஹம்துலில்லாஹ், சக்தி இருக்கின்றது, உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது,
சஜ்தா செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இல்லையா? இளைஞர்களே, உங்களுக்கு சஜ்தா செய்யக்கூடிய அந்த சக்தி இருக்கின்றதல்லவா? அது அல்லாஹ்வின் மூலம் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. இந்த அருட்கொடையை நீங்கள் உணர வேண்டும் என்றால், யாருக்கு சஜ்தா செய்யக்கூடிய அந்த சக்தி இல்லையோ அவனிடம், அவர்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள். அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சஜ்தா செய்யக்கூடிய நிலைமையில் அவர்கள் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது, இதை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன் வாலிப பருவத்தை அவன் அமானிதமாக அவன் எடுத்துக்கொள்ள மாட்டான். மாறாக அந்த விஷயத்தில் அவன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சோம்பேறித்தனமாகவே அவன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆகவே இது ஒரு முக்கியமான செய்தி. ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, வணக்கவழிபாடுகளில் நாம் இந்த வாலிப பருவத்தை செலவழிக்க வேண்டும். இது எப்பொழுது நம்மால் முடியும் என்றால், இந்த வாலிப பருவத்தை நாம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அருட்குடையாக நாம் நினைக்கின்றோம் என்றால், அப்பொழுதுதான் இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் வரும் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு முக்கியமான செய்தி, மனோ இச்சையை பின்பற்றாமல் வாழ வேண்டும் என்றால் குர்ஆனை ஓதுங்கள். அதிகம் அதிகமான முறையில் குர்ஆனை ஓதுங்கள். காலையிலும் மாலையிலும் நாம் குர்ஆனை அதிகமான முறையில் ஓத வேண்டும். உங்களுடைய மொபைலில் மாஷா அல்லாஹ் குர்ஆன் இருக்கும், ஆனால் குர்ஆனை நீங்கள் படிக்கிறீர்களா? பல சாஃப்ட்வேர் மாஷா அல்லாஹ் உங்களுடைய ஆப்ஸ் உங்களுடைய மொபைலில் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துங்கள். ஆனால் குர்ஆனை படிக்கக்கூடிய அந்த நிலைமை நம்மில் சிலருக்கு தான் கிடைக்கின்றது. மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ்வின் உள்ளடியார்களே. ஈமான் அதிகரிக்கின்றது. உள்ளத்தில் ஒரு உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் குர்ஆனுடைய வசனங்கள் தான். ஈமான் கொண்டவர்களினுடைய நிலைமை என்ன? இன்னமல் முஃமினூன அல்லதீனா இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இஸ்லாமிய போதனைகளை அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தால், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பித்தால், அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு பயம் ஏற்படும். அல்லாஹு அக்பர். மேலும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாது ஜாதத்ஹும் ஈமான, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பித்தால் அவர்களுடைய ஈமான் நம்பிக்கையில் அவர்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் என்று சுபஹானல்லாஹ் அந்த வசனத்தில் இறைவன் கூறுகின்றான். குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய ஈமானை அதிகரிக்கின்றது. பலவீனமாக ஈமான் இருந்தால்தான் இது போன்ற பிரச்சனைகள். மனோ இச்சையை நாம் ஏன் பின்பற்றுகின்றோம்? ஈமானில் பலவீனம் இருக்கின்றது. அந்த பலவீனமான ஈமானை நீங்கள் பலமான அந்த ஈமானாக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இறுதியாக ஒரு முக்கியமான ஹதீஸை நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். கவனமாக கேளுங்கள். இந்த ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இளைஞர்களே, இந்த ஆறு விஷயங்களின் பால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆறு விஷயங்கள் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்மனூலி சித்தம் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்மனு லகுமுல் ஜன்னா. மனிதர்களே, நீங்கள் ஆறு விஷயங்களை கொண்டு நீங்கள் எனக்கு வாக்குறுதியை கொடுங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு வாக்குறுதியை கொடுக்கின்றேன். அல்லாஹு அக்பர். அந்த ஆறு விஷயங்கள் என்ன? இளைஞர்களே, ஆண்களே, பெண்களே, கவனமாக கேளுங்கள். உஸ்துகூ இதா ஹத்தஸ்தும், பேசினால் உண்மையை மட்டும் பேசுங்கள். இரண்டாவது, வஅவ்ஃபூ இதா வஅத்தும், நீங்கள் வாக்குறுதியை நீங்கள் பிறருக்கு கொடுத்தால், நீங்கள் வாக்கை கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய வாக்குகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். மூன்றாவது செய்தி என்னவென்றால், உங்களிடம் அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் அந்த அமானிதங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான்காவது உபதேசம், கவனமாக கேளுங்கள் இளைஞர்களே. இளைஞர்களே, இந்த நான்காவது உபதேசத்தை கவனமாக கேளுங்கள். வஹ்ஃபஸூ ஃபுரூஜகும், உங்களுடைய மர்மஸ்தானங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
இன்றைய காலத்தில் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால், அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில் இல்லை. உங்களுடைய கற்பை, உங்களுடைய மர்மஸ்தானங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவது உபதேசம், வஹுஸூ அபுசாரகும், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். வகுஃபு ஐதியகும். இறுதியாக ஆறாவது உபதேசம், உங்களுடைய கரங்களை அநியாயத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் போதித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசினால் உண்மையை மட்டும் பேசுங்கள், வாக்களித்தால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அமானிதங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மர்மஸ்தானங்களை, கற்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கரங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த ஆறு உபதேசங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். ஆகவே இளைஞர்களே, இந்த ஆறு விஷயங்களின் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். மேலும் நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்றால், காலத்திற்கு தேவையாக நீங்கள் மாறிவிடுங்கள். உங்களுக்கு காலம் தேவையில்லை, காலத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துங்கள், காலத்திற்கு நீங்கள் தேவையாக மாறிவிடுவீர்கள் இன்ஷா அல்லாஹ். காலத்திற்கு நீங்கள் தேவையாக நீங்கள் மாறிவிடுங்கள். பிறருக்கு பயன் தரக்கூடிய மக்களாக நீங்கள் மாற வேண்டும், பிறருக்கு பயன் தரக்கூடிய மக்களாக நீங்கள் மாற வேண்டும். உங்களுடைய நடைமுறையை பார்த்து மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் விரைந்து வர வேண்டும். இன்றைய இளைஞர்களின் நிலைமை என்ன? அவர்களுடைய நடைமுறையை பார்த்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்க அறிஞர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள், இன்றைய இளைஞர்களின் நிலைமை என்ன? அவர்கள் நடைமுறையால் இஸ்லாத்தை அழகான முறையில் மக்களுக்கு மத்தியில் அவர்கள் எடுத்து வைக்கவில்லை. உங்களுடைய நடைமுறையை பார்த்து மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் விரைந்து வர வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக மாறுவதற்கு நாம் அனைவர்களும் முயற்சியை செய்வோம். இறுதியாக நிர்வாகிகளுக்கு, மார்க்க அறிஞர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து மக்களுக்கும் நான் நன்றியை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அகூலு கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹுல் கஃபூர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.